ஹே ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் திறந்தாச்சா? வெக்கேஷன் முடிஞ்சு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் வந்து எல்லாம் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஒரு சைடு வந்து ஜாலியாகவும் இருக்குது, அப்பாடா 2 மந்த்ஸ் வீட்டில் பிடிச்சி வம்பு பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க. இன்னொரு சைடு வந்து நம்ம ஓட ஆரம்பிச்சிடணும், ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் ஒர்க்லாம் வருது. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கூல் சீரீஸோட பார்ட் 2. அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் த நவம்பர் வைப்ஸ். திஸ் இஸ் ஆர்த்தி. நான் என் முருகருக்கு போடுறதுக்கே நான் இந்த அரளிப்பூ வாங்கி வச்சுருக்கேன். என்னமோ இந்த சீசனில் வந்து பெருசாக பூக்க மாட்டேது. உங்களுக்கு நிறைய பூக்கிறதுக்கான டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஹோம்மேட் பயோட்டின் பவுடர் பார்த்துடலாம். வந்து நான் 100 கிராம்ஸ் வந்து பாதாம், 100 கிராம்ஸ் பிஸ்தா, 100 கிராம்ஸ் கேஷ்யூ, வால்நட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கிடைக்கல, அதனால் நான் ஆட் பண்ணல. இதெல்லாம் நான் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுறேன் சிம்மில் வச்சு. நான் முழுசாக சாப்பிடுவேங்க, என் பையன் இந்த நட்ஸ்லாம் சாப்பிட மாட்டான். ஸோ அவனுக்காக நான் வந்து கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்கேன். கேஷ்யூ வந்து நமக்கு தேவைப்படாது. அது கூட 50 கிராம் எல்லாமே இது பம்கின் சீட், ஃப்ளாக்ஸ் சீட், சன்ஃப்ளவர் சீட், இதெல்லாமே போட்டு நல்லா வறுத்துடணும். வாட்டர்மெலன் சீட் கூட, இது கூட நம்ம வந்து ஒரு இன்ச் சுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. இது ரொம்ப ஹீட்டாக தேவையில்லை, அந்த சூட்டில் வறுத்தா போதும். அதே மாதிரி ஆஃப் பண்ணிட்டு இருக்கிற சூட்டில் கசக்கசாவும் வறுத்துடலாம். இது வந்து கொஞ்சம் குழந்தைங்க வெயிட் போடும் சொல்லுவாங்க, அதனால் நான் எப்போவுமே பயோட்டின் பவுடரில் அவனுக்கு மட்டும் கசக்கசா சேர்ப்பேன். இது ஆறுன அப்புறம் நான் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கும் போதே நல்லா நான் கிரைண்ட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி வரும். இதை நம்ம வந்து நல்லா பாலில் காய்ச்சலாம். இதே போட்டுட்டு காய்ச்சிடணும். காய்ச்சிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நாட்டு சக்கரை, வெல்லம், தேன், இந்த மாதிரி எது வேணாலும் போட்டு கொடுக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து ஈவன் ஸ்மூதிக்கெலாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பாயசம்லாம் செஞ்சிங்கன்னா அதுக்கு கூட ஆட் பண்ணலாம். இது நாங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நான் வந்து தனியாக வந்து எங்களுக்குன்ட்டு பவுடர் அரைச்சிப்பேங்க. அதில் வந்து கசக்கசா இருக்காது அண்ட் கேஷ்யூ இருக்காது. டே வந்துருச்சா? என் பையனுக்கு வந்து என்ன ஒரு வேலை கொடுத்தேன்னா, அவனோட புக் ஷெல்ஃபை மட்டும் நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக கொடுத்தேன். தேவையானது, தேவையில்லாதது, இப்போ ஸ்கெட்செல்லாம் எதெல்லாம் எழுதுது, வாட்டர் கலர்ஸில் காஞ்சி போனது, அந்த மாதிரி தேவையில்லாததெல்லாமே டீக்ளட்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதனால் அவன் எல்லாத்தையும் எடுத்து நல்லா தொடச்சி வச்சு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறான். அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன், நானும் ஹெல்ப் பண்ணுறேன். ஏன் இதை நான் அவனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன்னா, அவனுமே வந்து சின்ன வயசுலேருந்து இப்படி தான் வைக்கணும், எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும், நீட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வரும். கேர்ள் பேபிஸ்க்கு மட்டும்தான் கற்றுத்தரணுமா என்ன? பசங்களும் பண்ணட்டோங்க, அவங்களுக்கும் வந்து ஃப்யூச்சரில் எல்லாமே இண்டிபெண்ட்டாக இருக்க கற்றுத்தரணும். அண்ட் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து கேர்ள் பேபி ஒரு பாய் பேபி ரெண்டு பேருக்குமே இது வந்து மஸ்ட். அவங்க நீட்டாக வச்சுக்கணும், அவங்க திங்ஸை அவங்க நீட்டாக வச்சுக்கிற மாதிரி கற்றுத்தரணும். ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர் நம்ம வந்து குக்கிங் கற்றுத்தரணும். பேசிக் குக்கிங் வந்து இப்போ இவனுக்கு வந்து 8 வயசு ஆகுது. இவனுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை கற்றுத்தரணும். சின்ன சின்ன வேலை லைக் கேஸ் ஆஃப் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணுறது, சிம்மில் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம், மைன்யூட் திங்ஸ். அண்ட் அவனால் பண்ண முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் நம்ம கற்றுத்தரணும். அவன் என்கிட்ட கேட்டு கேட்டு வேணுமா வேண்டாமான்னு பண்ணிகிட்ருக்கான், பட் பரவாயில்ல, கற்றுக்கிறான் ஒவ்வொன்றா. இந்த டேபிள் நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். இவனோட பர்த்டேக்கு நான் எப்போவுமே எதுனா அவனுக்கு யூஸ் ஆகிற ஒரு விஷயத்தை கொடுப்பேன். இந்த வாட்டி நான் வாங்கினது என்னென்னா இந்த டேபிள் தான், ஐ மீன் லாஸ்ட் இயர் வாங்கி கொடுத்தேன். அண்ட் இதில் வந்து அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது படிக்கிறதுக்கான ஸ்பேஸ். இங்கே தான் உட்காந்து படிக்கிறோம் அப்படின்ட்டு ஹாலெலாம் உட்காந்து படிக்க மாட்டான், இந்த டேபிளில் வந்து உட்காந்துப்பான். அண்ட் இந்த டேபிள் வந்து குவாய்ட் வர்த்ங்க நம்ம வாங்கினது. அண்டு நல்லாவே இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. இன்கேஸ் அவன் வந்து பெரியவன் ஆகிட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணலன்னா இதை நம்ம ஒரு ட்ரெஸ்ஸர் டேபிளாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ராவில் நான் என்ன வைக்க போகிறேன்னா, அவனோட பேட்ஜ், பெல்ட், அந்த மாதிரி ஐடி கார்ட்ஸ் எல்லாம் வைக்கலாம். அந்த இதில் வந்து அவனோட மைன்யூட் திங்ஸ், இதில் வந்து அவனுக்கு கொடுத்த லைக் கிஃப்ட்லாம் கொடுப்பாங்கள்ல, குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்களே, ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க கிராஃப்ட், அந்த மாதிரி விஷயம்லாம். இது அவனே எடுத்து வச்சுருந்த ஒரு பேர்டுங்க. அவன் அப்பப்போ சும்மா உட்காந்துக்கும் போது ஊதிட்டு இருப்பான், அதனால் நாங்கள் வச்சுருக்கான். இந்த ட்ராவில் வந்து ஸ்டேப்ளர், சிசர்ஸ், அப்புறம் வந்து க்ளூ, இதெல்லாம் இதில் இந்த ட்ராவில் வச்சுருக்கோம். இந்த ட்ராவில் அதை வச்சுட்டு நெக்ஸ்ட் ட்ராவில் வந்து மிஸ்லீனியஸாக லைக் வந்து எக்ஸ்ட்ரா பென்சில், எரேசர்லாம் கிடக்கும் இல்லையா, அப்புறம் அவனோட நெயில் கட்டர், இதெல்லாம் வச்சுருக்கேன். அவனுக்கு வந்து தனியாக ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக நான் பென்சில், எரேசர், எக்ஸ்ட்ராஸ் நிறையா வச்சுருக்கேன். பட் அதனால் அதை நான் அவனுக்கு கொடுக்கல. இப்போதைக்கு அவன் யூஸ் பண்ணுறதுக்கு இது போதும்ன்ட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ரெண்டு பெரிய ட்ரா இருக்குல்ல, ஐ மீன் குட்டி ரெண்டு ட்ரா இருக்குல்ல, அதில் வந்து ஒரு சைடு வந்து எக்ஸ்ட்ரா நோட்ஸ், ஒரு சைடு வந்து அவன் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க நோட்ஸ், அதாவது டைம் டேபிள் படி எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, அந்த நோட்ஸ் எல்லாம்
இந்த ட்ராவில் வச்சுட்டு ஐ மீன் ரைட் சைடில் வச்சுட்டு லெஃப்ட் சைடில் வந்து எக்ஸ்ட்ரா அவன் ஸ்கூலில் கொடுத்த எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இதில் நம்ம கூட லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணலாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கு. எக்ஸ்ட்ராவில் வந்து அவனோட அட்டை போடுறது, அப்புறம் வந்து காமனாக ஆக்டிவிட்டி புக்ஸ்லாம் எங்கேயாவது நான் புக் ஸ்டால் போனால் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன், அதெல்லாம் வச்சுருக்கேன். அவன் வந்து எப்போ அவனுக்கு யூஸ் பண்ண தோணுதோ எடுத்து பண்ணிகிட்ருப்பான். லாஸ்ட்டில் வந்து அவனோட கிராஃப்ட் மெட்டீரியல், பெயிண்ட் மெட்டீரியல் அதெல்லாமே ஒரே ட்ராவில் வச்சுருக்கேன். ஸோ தட் அவன் வந்து இன்கேஸ் வரையணும்னு தோணுச்சுன்னா அவன் இந்த ட்ரா மட்டும் ஆக்சஸ் பண்ணால் போதும். அண்ட் பக்கத்தில் ஒரு குட்டி துணி வச்சுருக்கா, அப்பப்போ அவன் வந்து அதை எடுத்து தொடச்சி வைக்கணும். இது வந்து டோர் பின்னாடி ஒரு பிவிசி அந்த ஸ்டிக்கர் ஷீட் ஒட்டி இருக்குது. இது எதுனா அவன் போர்டு, இது கைண்ட் ஆஃப் போர்டு மாதிரி தான், எது வேணாலும் எழுதலாம். இப்போ டெஸ்ட்டெல்லாம் வந்துச்சுன்னா இதில் எழுதிடுவேன். அவன் போக வர பார்த்துட்டு போயிட்டு வருவான் இல்லையா, ஸோ அது கூட அப்படியே மண்டையில் ஏறும். நமக்குமே வந்து எதுனா நோட்ஸ் எழுதி வைக்கணும்னா அதில் எழுதி வச்சுக்கலாம். அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல ஒரு ஐடியா, அந்த மாதிரி அந்த போர்ட் கான்செப்ட். நீ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி ஒரு டஸ்ட்பினும் நான் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஸோ தட் அவன் வந்து ஷார்பென் பண்ணால் இல்லை புக்ஸ் அட்டை போடும் போது அதெல்லாம் எதுனா குப்பை இருந்தால் அதில் எடுத்து போடுறதுக்காக. அது வந்து டெய்லி இது நைட் ஆச்சுன்னா குப்பை எடுத்து டஸ்ட்பினில் போட்டுருவேன், காமன் டஸ்ட்பினில். இது நிறைய பேருக்கு தெரியுங்க, பட் ஃபார் த பிகினர்ஸ் ஒரு குட்டீஸ்க்கு வந்து ஈஸியாக சொல்லித்தரேன் எப்படி வந்து புக்குக்கு கவர் போடணுன்ட்டு. இப்போ வந்து இதெல்லாம் மேண்டேட்ரியாக இல்லை, நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இது வந்து கண்டிப்பாக கவர் போட்டு தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போலாம் அது மஸ்ட் இல்லை, பட் ஸ்டில் எங்களோட பழக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணலாங்கிறதுக்காக தான் அட்டை போட்டுட்ருக்கேன். இது எப்படின்னா நம்ம புக்குக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு அப்புறம் கட் பண்ணிடணும். இதுலேயே ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டும் இருக்குங்க, இந்த மாதிரி வருது. இன்னொன்று வந்து வெறும்னே ப்ரௌன் ஷீட் வரும், அதுவும் இருக்குது. பட் நான் இதை போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பிளாஸ்டிக் ஷீட் கொடுத்து கவர் கொடுப்பேன். இதை ஈக்குவலாக வச்சுட்டு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக வச்சு நம்ம வந்து ஒரு ஹாஃபை வந்து புக்கோடு கவர் பண்ணணும். இந்த மாதிரி டைட்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள், அப்போ தான் ரிமூவ் ஆகாது. நல்லா ஃபிங்கர் டிப் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க, ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சைடும் அதே மாதிரி டைட்டாக பண்ணிடணும், அந்த சைடுமே அப்படி தான் பண்ணணும். நம்ம டைட்டாக பண்ணால் தான் வந்து அந்த புக்குக்கு விட்டு வெளியில் எக்ஸ்ட்ராஸ்லாம் வராது. அண்ட் வந்து டைட்டாக இருந்துச்சுன்னா லூஸாக அந்த கிழியாது, ஈஸியாக கிழியாது, ரொம்ப அந்த அட்டையோடு ஒட்டியிருக்கா மாதிரி ஒன்று இருக்கும், அண்ட் பார்க்கவும் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கார்னர்ஸ் எல்லாம் வந்து ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டிங்ஸ் வரும் இல்லையா, அதை வந்து அந்த நோட்டோட அட்டைக்குள்ளே விட்டுட்டு நம்ம வந்து சீல் பண்ணிடலாம். சின்ன வயசுலேருந்தே புக்ஸ்க்கு அட்டை போட ரொம்ப பிடிக்குங்க. என்னோடய கசின்ஸ்க்கெலாம் கூட நான் போட்டு தரேன் அப்படின்ட்டு சொல்லுவேன், அந்த அளவுக்கு பிடிக்கும். நீட்டாக போட நான் கொஞ்சம் நீட்டாகவே போடுவேன்னா, அதனால வந்து புக்ஸ்லாம் வந்துச்சுன்னா என்னோடய அத்தைலாம் கூப்பிடுவாங்க, அப்படியே நானும் அப்படி பேசிக்கிட்டே எல்லாம் போட்டுட்ருப்போம். அண்ட் இது ஜாலியாகவும் இருக்கும். அந்த குப்பையெல்லாம் நான் வந்து டஸ்ட்பினில் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது யாருக்கெல்லாம் வந்து அட்டை போடுறது ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு நல்ல மெமரிஸ் ஆக்சுவலி. அப்போல்லாம் நேம் லேபிள்ஸ் எல்லாம் வரும் ஞாபகம் இருக்கா, நிறையா வந்து கிரிக்கெட்டர்ஸ், அப்புறம் வந்து பூ, கார்ட்டூன்ஸ் இந்த மாதிரி சீரீஸ்லாம் வச்சு லேபிள்ஸ் எல்லாம் வரும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நீ என்ன வாங்கியிருக்கேன், நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டே பார்த்துட்ருப்போம். நான் எப்போவுமே வந்து டாம் அண்ட் ஜெரி, ஸ்கூபிடோ இந்த மாதிரி லேபிள்ஸ் தாங்க வாங்குவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரீஸ் அது, அதனால் நான் எப்போவுமே அந்த கார்ட்டூனில் உள்ள லேபிள்ஸ் தான் நான் சின்ன வயசில் வாங்குவேன். ரொம்ப ரேராக தான் கிரிக்கெட்டர்ஸ் லேபிள்ஸ் வாங்குவேன். இப்போ வந்து அந்த மாதிரி ஆசைலாம் இல்லை, ஏதோ ஒன்று வாங்க ஒட்டணும் கூட அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க பசங்க. ஸோ வந்து நான் எல்லா நோட்ஸ்க்கும் அட்டை போடல, எக்ஸ்ட்ரா நோட்ஸ்க்கெலாம் போடல. எல்லாத்துலேயும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்க்கு வந்து கிளாஸ் ஒர்க், ஹோம் ஒர்க் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு சீரீஸில் வந்து ரெண்டு செட்டுக்கு மட்டும் நான் போட்டு வைக்கிறேன், அப்பப்போ போட்டுக்கலான்ட்டு விட்டுடுறேன். இதுக்கு மேலே இப்போ நான் வந்து இந்த கவர் போட போகிறேன். இந்த கவர் மஸ்ட் இல்லைங்க, அதுக்கு அதே வந்து பிளாஸ்டிக் இருக்குது தான். பட் ஸ்டில் வந்து பசங்க இப்போ தான் இதில் புக்ஸே இவ்வளோ புக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவர் போடுறேன், அப்போ தான் கிளிக்காமல் எடுத்துகிட்டு வருவாங்கன்ட்டு. ஸோ அதுவுமே வந்து எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி அந்த ப்ரௌன் ஷீட் போட்டோமோ அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் ஷீட்டும் போடணும். இதில் என்னென்னா நம்ம இப்போ ஒரு சைடு மட்டும் டைட்டாக வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம வந்து அந்த ஸ்டேப்ளர் வச்சு பின் பண்ணிடணும், அப்போ தான் செக்யூர்டாக இருக்கும், நெக்ஸ்ட் போடுறதும் ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்து இன்னொரு டிப் என்னென்னா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சைட்ஸை வந்து ஃபோல்ட் பண்ணக்கூடாது, அப்போ வந்து நம்ம புக்கை ஃபோல்ட் பண்ணும் போது கஷ்டமாக இருக்கும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டே அந்த சைட்ஸை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும்.
மெத்தை மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு சைடும் வந்து ஸ்டேப்ளர் வச்சு ஃபுல்லாக செக்யூர் பண்ணுறேன். எல்லா கார்னர்ஸையும் அப்படி தான் செக்யூர் பண்ணுறேன். அப்போ தான் இது டைட்டாக இருக்குங்கிறதுக்காக பிளாஸ்டிக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் தான். பட் இதுக்கு என்ன வழின்னு எனக்கு தெரியல. வெறும் ப்ரௌன் ஷீட் போட்டால் ஒரு வாரத்தில் கிழிச்சிட்டு வந்துடுவாங்க. இதுக்கு வேறு எதுனா ஆல்டர்னேட் வழி இருந்தால், ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இல்லை. நான் வந்து முடிஞ்சளவுக்கு பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிட்டு வரேன். பட் இதுக்கு வந்து ஆல்டர்னேட் சோர்ஸ் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கம்ப்ளீட்டாக நம்ம இப்போ நீட்டாக வந்து புக்கை ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் நான் எல்லா புக்கையும் வந்து அட்டை போட்டிருக்கேன். ஸோ அதோடய திங்ஸ் எல்லாம் நம்ம அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிடலாம். அட்டை போட்டு முடிச்சாச்சு. நான் மற்றதெல்லாம் போட்டு பேக்கில் வச்சுட்டேன். சரி, ஒன்றே ஒன்று காட்டலான்ட்டு நான் உங்களுக்கு காட்டினேன். அமைச்சதெல்லாம் நான் அதோடய ஷெல்ஃப்லேயே வச்சுடுறேன். நெக்ஸ்ட் தேவைப்படும் இல்லையா நம்ம நெக்ஸ்ட் டைம் போடுறதுக்கு. அண்ட் வந்து அட்டை கூட ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லி ஆகிடுச்சுங்க. இந்த பிளாஸ்டிக் ஷீட் இருக்கு இல்லையா, அது வந்து 110 சம்திங். அண்ட் வந்து பெரிய ரோலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 4-5 புக்கு போடுறதே பெருசாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரோஸ் ரப் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து தண்ணி நல்லா குடிக்கிற தண்ணி எடுத்திருக்கேன். அது கூட நல்லா வாஷ் பண்ண பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன். காம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெறும் இதழ் மட்டும் நான் போட்டிருக்கேன். இதை நல்லா வந்து கொதிக்க வைக்கலாம். ஸோ தட் இதோட கலர் எசன்ஸ் எல்லாம் வந்து தண்ணியில் இறங்கிடும். அப்புறம் இதை நம்ம ட்ரெயின் தான் பண்ண போகிறோம். இல்லைனா உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ரோஸ் எசன்ஸ்னே வருது, அது வேணால் ஒரு 2-3 ட்ராப் போட்டுக்கோங்க. பட் இது வந்து கம்ப்ளீட்டாக நேச்சுரலாக பண்ணுறது, எந்த ஒரு ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணாமல். இது மேக்ஸிமம் ஒரு 1 வீக் வரும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் நான் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் ரிலீஸ் ஆகும். நல்ல ஒரு பிங்க் கலர் கொடுத்துருக்கு. அண்ட் வந்து தண்ணியுமே வந்து நல்ல ரோஸ் ஸ்மெல் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதை ட்ரெயின் பண்ணிடுறேன். இதில் எடுத்துட்டு இது வந்து அந்த ரோஸ் சிரப், அந்த ரோஸ் எசன்ஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான். இது இன்னுமே கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்கு நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா, குடிக்கிற தண்ணியில் பீட்ரூட், 2 குட்டி பீட்ரூட் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா கொதிச்சோன்னு நல்லா ஆற வச்சு அந்த பீட்ரூட்டை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அந்த பேஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து வடி கட்டிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணணும். எந்த ஒரு சங்க்ஸும் இருக்கக்கூடாது. அதனால் இந்த ப்ராசஸ் வந்து ஆப்ஷனல் தான். பட் எனக்கு இந்த ரோஸ் சிரப், ரோஸ் எசன்ஸ், அந்த ரோஸ் எடுத்தோம் இல்லையா அந்த தண்ணி, அந்த எக்ஸ்ட்ராக்டில் எனக்கு கலர் வந்துருச்சு. பட் வந்து எனக்கு இந்த ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் உள்ளே போகணுங்கிறதுக்காக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ரோஸ் எக்ஸ்ட்ராக்டும் பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்டும் ரெண்டும் ஒன்றா போட்டு கொதிக்க வைக்கிறேன். இந்த நம்ம பாயில் பண்ண பீட்ரூட் வாட்டர் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அப்புறம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, இதுக்கு தேவையான நாட்டுச்சக்கரையில் வந்து உங்களுக்கு சிரப் கன்சிஸ்டன்சி வராது. நீங்கள் வந்து ஒயிட் சுகர் போட்டிங்கன்னா அது திக்காக ஒரு ஜீரா கன்சிஸ்டன்சி வரும். பட் நான் வந்து 10 டேஸ் தான் வைக்க போகிறேன், இது போதும். அதனால் நான் வந்து ஜஸ்ட் நாட்டுச்சக்கரை மட்டும் ஆட் பண்ணுறேன். இது நல்லா கொதி வரணுங்க. நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போய் கொதி வரணும். நல்லா கொதி வந்தோன்னா ஆறுனப்புறம் நம்ம வந்து பாட்டிலில் அப்படியே எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம். இது வந்து பெரிய பேட்சாலாம் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 டேஸ் வரைக்கும் வர மாதிரி பார்த்துக்கோங்க, போதும். அண்ட் இது ரொம்ப டைமும் எடுக்காதுங்க. அந்த பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, அதை நான் வந்து ஐஸ் க்யூப்ஸில் போட்டு வைக்கிறேன். இது வந்து நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல மசாஜ் பண்ணலாம் இதை வச்சு. நம்ம வெறும் ஐஸ் மசாஜ் மட்டும் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதில் இந்த மாதிரி பீட்ரூட் அந்த வாட்டர் மசாஜ் கூட பண்ணலாம். நல்லாயிருக்கும், ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ நம்ம எதையும் வேஸ்ட் பண்ண வேணாங்க. இந்த பீட்ரூட் தூளை கூட நான் கம்போஸ்டில் போட்டுட்டேன். ஸோ எதுவுமே வேஸ்ட் ஆகலை. நல்லா ஆடிடுச்சு. இதை நான் வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வைக்கிறேன், பாட்டிலில். இதில் நான் வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவும் கூட நான் ஆட் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே தான் நான் ஊற்ற போகிறேன். கொஞ்சோண்டு அந்த பாத்திரத்துலேயே மிஞ்சிருச்சுங்க. அதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு மிக்சி எடுத்து அதில் வந்து அந்த ரோஸ் சிரப் செஞ்சோம் இல்லையா ரோஸ் மில்க்காக, அதை எடுத்து அதையும் போட்டுக்கிறேன். இது கூட நல்ல ஒரு பால், நல்ல காய்ச்சின்னு ஃப்ரிட்ஜில் வச்ச பாலை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏடோடு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்சியில் நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு நுழை தள்ளி நல்லா திக்காக வரும். அப்படியே கூட குடிக்கலாங்க. பட் ஆனால் மிக்சியில் போட்டு நல்ல ஒரு பல்ஸில் வச்சு ஓட்டணுன்னா ஒரு மில்க் ஷேக் கன்சிஸ்டன்சியில் வரும். அதனால் அதுவும் பாலும் சில்லுன்னு இருக்கையா, அதனால் இந்த ரோஸ் மில்க் வந்து நல்ல சில்லுன்னு குடிக்கலாம். இதை நீங்கள் பசங்களுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இது என்னென்னா, என்னோடய LED லைட். இதை நான் வந்து பூஜை ரூமில் போட்டிருக்கேன்.
வந்து ரீசார்ஜபிள், நம்ம வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். அண்ட் வந்து இதில் வந்து மூணு ஆப்ஷன் இருக்குது, ஆஃப், ஆன் அண்ட் ஆட்டோ. ஆஃப் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன்னா ஆன்லேயே வச்சுக்கலாம், ஆட்டோனா வந்து மோஷன் சென்சார், நம்ம கிட்டே போனால் அதுவே ஆன் ஆகிடும், நேரம் எரிஞ்சிட்டு அதுவே ஆஃப் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷனில் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். பேக் ஆஃப் டு 499, ரொம்ப வர்த், யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அங்கே வந்து ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க, அண்ட் வந்து ஆன் இருந்தால் கூட நம்ம மாட்டிக்கலாம், டூ வே யூஸ். எங்கே வேணும் அங்கே பாருங்கள், நான் அந்த மேக்னெட் அங்கே ஒட்டியிருக்கேன்னா, இந்த மேக்னெட் இதில் இருக்க மேக்னெட்டை அப்படியே நம்ம அதோட ப்ரெஸ் பண்ணால் நம்ம வந்து வச்சிடலாம். நான் இப்போ ஆட்டோ மோடில் வச்சுட்டு நான் வைக்கிறேன், பாருங்கள் அது தூரம் போயிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஆஃப் ஆகும், அங்கேயும் நீங்கள் கிட்டே போனீங்கன்னா ஆன் ஆகும். அந்த மாதிரி ஒரு இது மோஷன் சென்சரில் இருக்குது, அந்த செட்டப் தான் நான் வச்சுருக்கிறது. பட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நைட்டெல்லாம் சில பேர் வந்து பூஜை ரூமில் வந்து ஆன்லேயே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா, அப்போ அவங்க ஆன்லேயே வச்சுட்டு கூட நம்ம படுத்துலாம், க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ரொம்ப நேரம் நிற்குங்க ஆன்லைன், அப்புறம் ஆஃப் ஆகிடும், அட்லீஸ்ட் ஒரு 1.5 மினிட்ஸ் ஆச்சு அப்படியே நிற்கும். கிட்டே போனோம்னா ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். This product is worth buying, வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் பைண்ட் பண்ணுவோம் இல்லையா, ரெண்டு விதமான பைண்டிங் இருக்குது, இது சாஃப்ட் பைண்ட், இன்னொன்று ஹார்ட் பைண்ட். நான் வந்து போன வாட்டி என் பையனுக்கு வந்து ஹார்ட் பைண்ட் தான் கொடுத்தேன். இது என்னென்னா ரொம்ப வெயிட்டாக ஆகிடுச்சு, பேக் ஃபுல்லாக எல்லா புக்ஸும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி சிச்சுவேஷன், ஸோ ஹெவி வெயிட் ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து இந்த வாட்டி சாஃப்ட் பைண்ட் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் அந்த சாஃப்ட் பைண்ட் நான் கிழிச்சிட்டான்னா திரும்ப கூட பண்ணிக்கலாம். ஹார்ட் பைண்டில் வந்து இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட கிழிச்சதே இல்லைங்க. இப்போ ஸ்கூலுக்கு தேவையான பேசிக் எல்லாமே முடிச்சாச்சுங்க. ஈவினிங் வந்து நான் கேக் பண்ணலாம்னு நினச்சேன், பட் ஆனால் ஹெவி ரெயின், இதில் எனக்கு எதுவுமே பண்ண தோரில. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு என்ஜாய் தி ரெயின்ட்டு நான் எதுவுமே பண்ணல ஈவினிங் மேலே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, அண்ட் தேங்க்யூ.